வான்முயில் வழாது பெய்த மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க. வாங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. தமிழ் வாழ்க. இன்று வந்து நான் கடவுள்னு ஒரு படம் பார்த்தேன், அதில் வந்த சித்தனை அப்படியே சித்தரிச்சிட்டாரு நம்ம சரவணன் ஐயா. உண்மையிலே ரொம்ப அதாவது ஆச்சரியத்தின் கடைசி படிக்கு போயிட்டேன் நான். இப்படி ஒரு ஒரு என்ஜினியரு ஒரு நடிகராக வந்து பரிணமிச்சு, அதுவும் ஒரு யோகியாக வந்து பரிணமிச்சு ஒரு எஃப்எம் ஆரம்பித்து உலக அளவில் இன்னைக்கு வந்து பெரிய பெயர் பெற்றிருக்கிறாரு. அவரை வாழ்த்தி ஒரு சிறு கவிதை. அண்ணாமலையார் அருள் பெற்று அழகோடு சியாம் எஃப்எம் ஆரம்பித்து அன்னை சரோஜா ஆசியோடு அருமை அப்பா கண்ணனோடு அருளாம் சரஸ்வதி கருணையோடு ஆழ்ந்த அறிவின் சிகரம் தொட்டு ஆற்றல் மிகு சரோஜா மனைவியோடு ஆதரவு பெற்று மகன் ஷியாம் நிரஸ்வந்தோடு அகில உலகில் ஒளிபரப்பி ஆன்றோர் சான்றோர் நட்போடு அழகுற வலை ஒளிபடம் சுருளாக அனைவரும் இயக்க பாடல் செய்த அன்பு நண்பர் சரவணன் குழுவோடு அன்பு நண்பர் சரவணன் குழுவோடு அகில உலகம் இயக்கும் வண்ணம் ஷியாம் எஃப்எம் வளர வேண்டும். அகில உலகம் இயக்கும் வண்ணம் ஷியாம் எஃப்எம் வளர வேண்டும். அண்ணாமலையார் அருள வேண்டும் நீலாயுள் நிறை செல்வம் நோயில்லா வாழ்வு பெற்று பல்லாண்டு நம்முடைய சரவணன் வாழ வேண்டும் என்று அண்ணாமலையாரை வேண்டி விடைபெறுகின்றேன். குழுவினரை வாழ்த்துகின்றேன். நன்றி வணக்கம். ஒரு நிமிடம் ஐயா. கவிதை என்னுடைய மனைவி பெயர் வந்து சுஜாதா, என்னுடைய தாயார் பெயர் தான் சரோஜா.